அருமையான சுவையில் சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க, நம்ம அப்படியே சாப்பிடலாம். இந்த சூப்பரான டிஃபன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கும் போதே இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். நான் இஞ்சியும் பூண்டையும் போட்டு நல்லா வந்து இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துடலாங்க. இப்போது இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்கும். இப்போ இதில் இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் மாதிரியே நம்மளுக்கு மசாலாவும் நல்லா வதங்கணும், நல்லா வந்து வதக்கிக்கோங்க. பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு, மசாலாவும் சேர்ந்து நல்லாவே வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்க போகிறோம். இந்த தேங்காய் துருவல் தான் இந்த டிஃபனுக்கே சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. எப்பயுமே நம்ம இந்த மாதிரி ஸ்டஃப்டு மசாலா அதெல்லாம் செய்யும்போது உருளைக்கிழங்கு தான் சேர்ப்போம். ஆனால் அதில் நம்ம உருளைக்கிழங்கோ அல்லது நான்வெஜ்ஜோ முட்டையோ எதுவும் சேர்க்காமல் தேங்காய் சேர்த்து செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் சூடாகட்டும், நம்மளுடைய ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேல் மாவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். மேல் மாவுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிக்கலாம். நம்ம மாவுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம், அதனால நல்லா சாஃப்டாக வரும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ மாவை நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சிடலாம். பாருங்கள் நல்லா சாஃப்டான மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து மாவு ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க, நம்ம செஞ்ச உடனேவே ரெடி பண்ணிடலாம். இப்போ இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். சப்பாத்திக்கு நம்ம செய்கிற மாதிரி பெரிய பெரிய உருண்டைகளாக தேவையில்லைங்க. நம்ம பூரிக்கு செய்கிறத விடவும் சப்பாத்திக்கு செய்கிறதோட நடுவு சைஸில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1 கப் மாவுக்கு எனக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 8 to 9 உருண்டைகள் வந்திருக்கு. இந்த சைஸில் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ 9 உருண்டைகள் வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து மாவில் கொஞ்சமாக வந்து தொட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். மெலிசாவே தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மெலிசாவே நம்ம தேய்ச்சிடலாம். இப்போது நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் மசாலாவை கொஞ்சமாக நடுவில் வச்சு நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா 1 to 2 ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் மசாலா வந்து நடுவில் வச்சுக்கலாங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஓரங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டே வாங்க. ஓரங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து வச்சு நடுவில் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டா போதுங்க, அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி எல்லா மாவுலையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். நடுவில் நல்லா 1 to 1/2 ஸ்பூன் வரைக்கும் மசாலா வச்சு இப்போ நம்ம வந்துட்டு ஓரமாக இருக்கிறது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. இப்படி கையில் மேலே இப்படி தூக்கி பிடிச்சிட்டு லைட்டாக அப்படி அழுத்தி விட்டிங்கன்னா ஓப்பன் ஆகாமல் இப்படியே இருக்குங்க. கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைட்டாக அப்படி வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம், அவ்வளோதான். இதே மாதிரி 9 நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ரொம்ப எண்ணெய் ஊற்றணும்னு தேவையில்லைங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் 1/3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, போதும். கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் இன்னும் நல்லா சூடாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சதுலேருந்து 4 மட்டும் வச்சு 2 சைடும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு நம்ம எண்ணெய் வந்து குறைவாக கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் விட்டு கூட நம்ம இந்த மாதிரி 2 சைடும் நல்ல ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடுமே நான் திருப்பி போட்டு நல்ல ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. 2 சைடுமே நல்லா
பொன்னிறமாக வரட்டும். உள்ளே இருக்க மசாலா வந்து வேகணுன்ற அவசியம் இல்லைங்க, ஜஸ்ட் மேலே இருக்க மாவு மட்டும் வெந்தாலே போதும். இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு, இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டியான உடனடி டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, இதை நம்ம அப்படியே சாப்பிடலாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது தொட்டு சாப்பிடணுன் இருந்துச்சு அப்படின்னா கெட்சப்போ அல்லது மயோனைஸோ வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சூப்பரான டேஸ்டியான உடனடி ஹெல்த்தி டிஃபன் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நான் அதை கட் சாரி மிக